ஆராய்ச்சியாளர் திரு தடா பெரியசாமி அவர்கள். முழுக்க முழுக்க ஆதிக்கசாலிகள் கிறிஸ்தவர்கள். இப்ப இதனால வந்து இங்க இருக்கக்கூடிய தலித்து தலைவர்கள்லாம் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே போக்குதான் அவங்களுக்கு இருக்கே தவிர, இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம எப்படி அணுகிறது, அதை எப்படி கையாளுவதுங்கிற போக்கே இல்லை. ஒரு சடங்குத்தனமான ஒரு எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க இருக்கு. அப்ப அங்க வந்து எதிரி யாருன்னாக்க கிறிஸ்தவர்கள். இப்ப கிறிஸ்தவர்களை நம்ம பிரச்சனை போய் நம்ம போய் கிளப்புவானே, அங்க நம்ம போக தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தலித்தலைவர்கள் போகலங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டுக்கு நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஆதிக்க சாதியினர் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் அவர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக இந்த சாதி வெறி தாக்குதல்களில் ஈடுபடுகின்றார்கள். மதம் மாறாதவரை ஆதிக்க சாதியினரின் தாக்குதல்களையும் துவேஷத்தை தூண்டும் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தவும் பேசி தீர்க்கவும் வாய்ப்புள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் தொடுக்கும் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவது கடினம் என்கிறார் தடா பெரியசாமி அவர்கள். ஏதோ இந்த மெய்கோயில் பட்டி சம்பவங்கள் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னவே நான் விடுதலை சிறுத்தை பொதுச்சாளர் இருந்தப்ப கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு சில அணுகுமுறைகள் எனக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, ஆதிக்க சாதிகள்ல இந்து ஆதிக்க சாதிகளா இருப்பவர்களுக்கும் கிறிஸ்துவ ஆதிக்க சாதிகளா இருப்பவர்களுக்கிட்ட கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்து ஆதிக்க சாதிகள்கிட்ட ஒரு உதிரிப்போக்கு இருந்தது, அங்க வன்கொடுமை இருக்கும், ஆனா அதுல கூட சில ஜனநாயக சக்தியில ஒன்னு ரெண்டு பேராவது நம்மளால இனம் காண முடியுது. அதன் மூலமா சில பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது அவர்களை ஒரு சமரசத்துக்கு கொண்டு வருவதற்கோ ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா கிறிஸ்துவ ஆதிக்க சாதிகள் மத்தியில ஒரு ஒருநிலை போக்கு இருக்கு. அவர் முழுக்க முழுக்க சர்ச்சுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் மணியடிச்சா கூடுவது என்கிற ஒரு ஒரு வலு ஒரு ஒரு வலுவான போக்கை பார்க்க முடியுது. திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து கிறிஸ்துவ ஆதிக்க சாதிகளுக்கும் அதே தலித்து கிறிஸ்தவர்களுக்குமே மோதல் நடந்தது. ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அங்கேயும் கூட இந்த மோதல் நடந்தப்ப அந்த ஆதிக்க சாதிகள் வலுவா தான் அதை வந்து எதிர்த்தாங்க. இந்த ஆதிக்க சாதியினரின் கொடுமைகளும் வன்முறைகளும் தொடர்வதற்கு பெரும்பாலான தலித் தலைவர்களின் சுயநலமும் சோரம் போகும் போக்கும் ஒரு காரணம் என்கின்றார்கள் திரு தடா பெரியசாமி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜீவன்குமார். மெய்கோயில் பற்றினுடைய அந்த சம்பவத்தை நான் வந்து உண்மையறியும் குழு போய் சந்திச்சு பேசணும். அது ஏற்கனவே திண்டியத்தில் நடந்தது மாதிரியே அதே போக்குல தான் இந்த வன்கொடுமையும் நடந்திருக்குங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சோம். அதுக்கு முன்ன வந்து இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், குறிப்பாக வன்கொடுமை சம்பவங்களை